இதுக்குள்ளே வந்து ரோட்டோர கடைகளை விற்கிற தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மூணு தக்காளியை நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சாயந்தரம் வத்தல் வதக்கினேன், ஸோ அந்த எண்ணெயை பாத்திரத்துலேயே விட்டு வச்சுருக்கேன். ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் தாங்க, நல்லா எண்ணெய் சூடேறணும். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு ரெண்டு பல்லு பூண்டு. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நாங்கள் நாலு பேருக்கு சமைக்கிறதுனால ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுனா ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி ரொம்ப அழகாக இருக்குது, வெந்து வந்ததில்ல. இதனோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துடும். ஸோ இதை வந்து பிச்சு எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு குருமா டேஸ்ட்டு வந்துடும். அதனால் நீங்கள் சட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா கடையிற சட்டி, அதில் கலைஞ்சாலும் நல்லாயிருக்கும், அதில் கலைஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து என்கிட்ட அந்த சட்டி இல்லாததுனால இப்படி வந்து நல்லா போட்டு மசிச்சுக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள். பெருங்காயம் எதில் சேர்த்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெருங்காயம் சேர்த்துங்க. எண்ணெய் போடுறப்பே கூட நீங்கள் பெருங்காயம் சேர்த்துட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நல்லா கலந்து கொடுத்துடலாம் அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுக்கிற தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்து விட்டுடலாம். இப்போ கூடவே உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் தக்காளி வதங்கி வரும். இது இன்னமும் கொஞ்சம் நிறைய சாம்பார் வேணும்னா இந்த இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து எடுத்து ஊற்றிக்கிட்டாலும் நல்லா கட்டியாக அதே டேஸ்ட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். இல்லை இது மட்டுமே போதுன்னாலும் இது நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு கொதி கொதிச்சதுமே போதும், ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நிறைய வேணும்னா நான் சொன்ன மாதிரி இட்லியை இட்லி மாவை கொஞ்சம் கரைச்சி விட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.